சொல்றவன் சூத்திரன்னு அவன் சொன்னானா புடிச்சு தொங்குவான். ஏழு அடிக்கு வளர்ந்தா பத்தாது, முத மூளை வேணும். முதுகுல போய் மிதிக்கிற பாரு, ஒருத்தர் நடந்து போகும்போது ஓடி வந்து முதுகுல மிதிச்சுட்டு முத்துராமலிங்கனார் என்னுடைய கடவுள்ன்ற பாரு. இதை விட கேவலம் அசிங்கம் அவமானம் வேற உலகத்திலே கிடையாது. நீங்க விஜய் சேதுபதி கூட ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஏற்பட்ட சண்டைய கொண்டு வந்து முத்துராமலிங்கனாருக்குள்ள திணிக்கிற காவல்துறை ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, செல்ஃபி எடுக்க போயிருக்காரு, கூட போனவங்க எல்லாம் தடுத்திருக்கிறாங்க, அதுல கடுப்பாகி முதுகுல ஓடி வந்து மிதிச்சிருக்கிறாரு. விஜய பாரதம் எப்படி இந்த மகாகாந்திக்கு தெரிந்தது? இங்க இருக்கிற இடைச்சாதி மக்களை விஜய் சேதுபதிக்கு எதிராக திருப்புறாங்க. எங்கேயோ இடையில ஒரு நடிகரை பார்த்துட்டு அவர்கிட்ட போய் குருபூஜைக்கு வந்தீங்களான்னா ஏன் வரணும்? நீ எதுக்கு கொண்டு வந்து விஜய் சேதுபதி கிட்ட முத்துராமலிங்கனார கொண்டு வந்து போர்த்து விடுற? இது தேசமா அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன அர்த்தம்? அவருக்கு அரசியல் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். பெட்ரோல் விலை 120 ரூபாயை தாண்டி போயிடுச்சு. நேத்தி நேரம் 5 ரூபா பெட்ரோலுக்கும் 7 ரூபா டீசலுக்கும் குறைச்சிட்டு படங்க அமைச்சிட்டு பொருளாதாரம் 45 ஆண்டுகளுக்கு இல்லாத அளவுக்கு வீழ்ச்சியில போயிட்டு இருக்கு. 22% மைனஸ். பணக்கால பெருமுதலாளிகளுடைய கம்பெனிக்கு 10 லட்சம் கோடி வாராக்கடன் சொல்லி தள்ளுபடி பண்ணிருக்கீங்க. எங்க விவசாயத்துக்கு 20,000 ரூபாய் 15,000 ரூபாயும் கட்ட முடியாம நாண்டு தொங்கிட்டு இருக்க விவசாயி. ரஃபேல் வாங்கினா ஊழல், வியாபமா ஊழல், பரிட்சை எழுதுறதா ஊழல், நீட்டு தேர்வா ஊழல், ஐஏஎஸ் தேர்வா ஊழல், எல்லாத்துலயும் ஊழல். நீங்க என்ன உருட்டு விட்டுருங்க. இதுக்கு பின்னாடி பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார் கும்பல் என்ன வேணாலும் பண்ணு. தமிழ்நாட்டுக்குள்ள ஓ பருப்பு எப்பயுமே வேகாது. ஒத்த ஓட்டு பிஜேபி தான் நீ. மேலாக தமிழ் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் மீது பெங்களூர் விமான நிலையத்தில் தாக்குதல் நடந்தது பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம். எல்லாரும் பேசிட்டாங்க. அந்த காட்சியை வந்து சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்து தங்களுடைய கண்டனத்தை எல்லாம் தமிழ்நாடு தெரிவித்தது. மிக நாசுக்காக மக்களினுடைய மொழியிலே மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு நல்ல கலைஞன் தான் விஜய் சேதுபதி. உங்க எல்லாருக்கும் தெரியும், பெரிய ஈகோவோ தனக்குன்னு ஒரு கட்டத்தை போட்டுக்கிட்டு நான் பெரிய ஹீரோடா அப்படின்னு ஒரு இமேஜ் எல்லாம் கிரியேட்டே பண்ணாத ஒரு நடிகர் விஜய் சேதுபதி. அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் பக்காவா அந்த ரோலாவே மாறி நடிப்பார். சின்ன ரோல்லையும் நடிப்பாரு, ஒரு நண்பர்களுக்காக ஒரே ஒரு ரோல்ல வந்து நின்றுட்டு போவாரு, துணை நடிகர்கள் வரிசையில் நின்று நடிப்பாரு, வில்லனா நடிப்பாரு. எந்த ரோல் கொடுத்தாலும் அடி பின்னி தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பார். பொதுத்தலங்கள்ல ஒரு கலைஞனாக மக்கள் பக்கம் நின்று நீதி பேசக்கூடியவராகவும் அவர் இருக்கிறார். தொடர்ந்து பொது சமூகத்திற்காக அவர் பேசுகிறதுல இருந்தெல்லாம் தோண்டி எடுத்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார் கும்பல் ஒரு பெரிய ஐயோ ஐயோ இப்படி பண்ணிட்டாரு, ஐயோ இப்படி பண்ணிட்டாரு, ஐயோ அப்படி பண்ணிட்டாருன்னு அவர் மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. கடந்த காலத்துல அப்படி நிறைய போயிட்டே இருந்தது நம்ம பார்க்கலாம். கிரேசி மோகன் அவர்கள் ஒரு மேடையில சொன்ன ஒரு ஜோக்கை இவர் வேற ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில இப்படி ஒருத்தர் சொன்னாரு அப்படின்னு சொன்னதுக்கு இவரை பிடிச்சுக்கிட்டாங்க, கிரேசி மோகனை விட்டாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? சொல்றவங்க பார்ப்பனர்களா இருந்தா விட்டுருவாங்க இந்த கும்பல், இந்த பிஜேபி கும்பல். சொல்றவன் சூத்திரன் அவன் சொன்னானா புடிச்சு தொங்குவான். புரியுதுங்களா? பிஜேபி இருக்கிற தலைவர்கள் ஏதாவது ஏடா கூடமா பேசுனா அப்படியே போய் முட்டு கொடுத்து நிப்பாங்க. இந்த கும்பல ஒரு வந்து என்ன சொல்றது, எதுக்கும் லாயக்கற்ற ஒரு அறிவற்ற அரசியலுக்கு துளியும் ஒத்து வராத ஒண்ணுமே லாயக்கில் போன துரு பிடிச்ச கும்பல் தான் இந்த கும்பல். இதுக ஒரு வேலையை பார்த்துருக்கு. என்னங்க இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, நேத்து இளைய பாரதம்னு ஒரு சேனல், அது என்ன சேனலு உங்களுக்கு பேரை பார்த்தாலே தெரியும். அப்படி ஒரு பேர் வச்சிருந்தாங்க அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு சொல்லுங்க, அது ஆர்எஸ்எஸ் உடைய கைகூலிகளினுடைய பேரு, அது ஆர்எஸ்எஸ் உடைய கிளை அமைப்புகளுக்கு வைக்கப்படுகிற பேரு. இந்தியா முழுவதும் இப்படியான பேர்கள்லாம் நிறைய இயக்கங்களை ஆர்எஸ்எஸ் மறைமுகமா மக்கள் மன்றத்துல ஊடுருவதற்காக வைத்திருக்கிற அந்த பேரு தான் இளைய பாரதம். இதுவும் பிஜேபிக்கு கழுவுறது தான் இந்த சேனலுடைய வேலை. எதுக்கு இன்னைக்கு அத பேசுறோம் அப்படின்னா, இந்த பெங்களூர் விமான நிலையத்துல சேதுபதியும் அவருக்கு பின்னாடி ஒரு பாதுகாப்பு படையா அப்படியே நடந்து போறாங்க, கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நடந்து போகும்போது பின்னாடி ஓடி வந்து பறந்து மிதிச்சாரு. 7 அடிக்கு வளர்ந்தா பத்தாது, முத மூளை வேணும். சரி, மூளையே இல்லாம 7 அடிக்கு வளர்ந்துட்டியா? முதுகுல போய் மிதிக்கிற பாரு, ஒருத்தர் நடந்து போகும்போது ஓடி வந்து முதுகுல மிதிச்சுட்டு முத்துராமலிங்கனார் என்னுடைய கடவுள்ன்ற பாரு. இதை விட கேவலம் அசிங்கம் அவமானம் வேற உலகத்திலே கிடையாது. ஏன்னா சண்டைக்கு போறவன் நெஞ்சுக்கு நேரா தில்லா
திமிரா நின்று சண்டை போட்டுருக்கணும் இல்லையா. நீ பெரிய நாங்கள் வலிமையானவர்கள், உடல் வலிமையானவர்கள், நாங்கள் தில்லானவா அப்படின்னு காட்டணும்னா அதே இதில் முன்னாடி போய் சண்டை போட்டுருக்கணும். நீங்கள் விஜய் சேதுபதி கூட ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஏற்பட்ட சண்டையை கொண்டு வந்து முத்துராமலிங்கனாருக்குள்ளே திணிக்கிறேன். இதுக்கு பின்னாடி என்ன இருக்கிற அரசியல் அதான் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய அரசியல். மகாகாந்தி யார் இவன்? ஒரு 10 படத்தில் நடிச்சிருக்கிற ஒரு துணை நடிகரா, ஒரு ஒரு சீன்ல நடிச்சிருக்கிற ஒரு ஆள். இந்த ஆளை அட்ரஸே இல்லாத ஒரு ஆள். இவர் விமான நிலையத்தில் சந்திச்சு போட்டோ எடுத்திருக்காரு. ஏன்னா காவல்துறை ரிப்போர்ட் அப்படிதான் சொல்லுது. இவர் வந்து இன்னைக்கு பில்டப் பண்றாரு. அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் நம்ம பார்ப்போம். காவல்துறை ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா செல்ஃபி எடுக்க போயிருக்காரு, கூட போனவங்க எல்லாம் தடுத்திருக்கிறாங்க, அதுல கடுப்பாகி முதுகுல ஓடி வந்து மீச்சிருக்கிறாரு. அது கூட போன உதவியாளருடைய முதுகுல மிதிச்சுட்டு நான் தான் இவரை அடிச்சேன் அப்படின்னு. ஐயோ, இதுக்கு வீரம்னா வேற அவங்களா அது வச்சுக்கிறானுங்க. சரி, எனதோ வச்சுட்டு தொலைங்க. ஆனா அதுக்கு சொல்ற கதை இருக்கு பாருங்க. எனக்கு அதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி இருக்குங்க. விஜயபாரதம் எப்படி இந்த மகாகாந்திக்கு தெரிந்தது? இல்ல இல்ல, மகாகாந்தி எப்படி விஜயபாரதம் சேனலுக்கு தெரிஞ்சது? மகாகாந்தி ஒன்றும் பெரிய ஆளும் கிடையாது, மூஞ்சி தெரிஞ்ச ஆளும் கிடையாது, அரசியலும் கிடையாது, ஒண்ணுமே இல்லாத ஒருத்தனை எந்த செய்தி எந்த நியூஸ் பேப்பரா இருக்கட்டும் ஊடகமா இருக்கட்டும் யாருக்குமே இந்த மகாகாந்தி யாருன்னே தெரியல. இந்த ஆளை எப்படி நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? இளைய பாரதம் என்கிற பிஜேபியினுடைய சேனலுக்கு எப்படி இந்த ஆளை அடையாளம் தெரிஞ்சது? ஒண்ணு, அடையாளம் தெரிஞ்சு நீங்க தேடி போய் அந்த ஆள்கிட்ட பேசி இந்த இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? பிஜேபி தேடி எப்படி போச்சுங்க? எந்த சேனலுக்கும் தெரியல, எந்த ஊடகங்களும் சொல்லவே இல்லை, சமூக வலைத்தளத்திலையும் தெரியவே இல்லை. நியூஸ் பேப்பர் நான் ஃபுல்லா எல்லா நியூஸையும் எடுத்து எடுத்து படிக்கிறேன், எந்த நியூஸ் பேப்பர்லயும் தெரியல. ஒரு ஆள் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அந்த ஆள் மகாகாந்தின்னு எப்படி தெரிஞ்சது பிஜேபிக்கு? சரி, ஒண்ணு. அடுத்து பிஜேபி இன்டர்வியூல என்னக்காக இந்த சண்டை வந்துச்சுன்னு கேக்குது. உடனே இவரு ஒரு புது கதையை சொல்றாரு. அங்க இருக்கிற போலீஸ்கிட்ட என்ன கதை சொன்னாரு இந்த மகாகாந்தி? ஒருவேளை இந்த ஆளாத்தான் இருந்தா, அதை தள்ளி விட்டது இந்த ஆளாத்தான் இருந்தா, அல்லது முதுகுல மிதிச்சது இந்த ஆளாத்தான் இருந்தா, கோழையா ரியாக்ட் பண்ணது இந்த ஆளாத்தான் இருந்தா, அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்கிட்ட பேசும்போது செல்ஃபி எடுக்க வந்தாரு, அதுல கைகளப்பு ஆயிடுச்சு அப்படின்னு தான் பதியப்பட்டிருக்கு. இன்னொன்று கூட்டத்தை விளக்கும் போது முன்ன பின்ன ஆயிடுச்சு, அதனால கைகலப்புன்னு தான் இதுவரையும் போலீஸ்ல பதியப்பட்டிருக்கு. அன்னைக்கு நீ இதெல்லாம் சொல்லல, போலீஸ்கிட்ட சொல்லல, நீங்க இவரை பத்தி பேசுனது, தேசிய விருது வாங்கினதை பத்தி பேசுறேன், அது பேசுனேன், இது பேசுறேன்னு இவர் நின்று பேசிட்டு இருந்தாராம். ஏங்க, விஜய் சேதுபதிக்கு வேற வேலை இல்லை, அட்ரஸ் தெரியாது, இவர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிற அளவுக்கு தேவை என்ன இருக்கு அப்படின்னா, இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. என்ன அரசியல் இருக்கு? அட்ரஸ் தெரியாதவங்களோட பேசணுன்ற அவசியம் இல்லைன்றலாம் சொல்ல வரல. சாதாரணமா இருக்கிற ஆட்களை கூட பார்த்து பேசுவாங்க. முதலமைச்சர் போய் மூஞ்சியே தெரியாதவங்கிட்ட பேசல, அதுல பிரச்சனை இல்லை. இவங்க கொடுக்குற பில்டப்புக்காக இந்த அட்ரஸ் தெரியாதவன்ற வார்த்தையை ரெண்டு தடவை மூணு தடவை நான் பயன்படுத்துறேன். ஏன்னா என்ன யாருன்னு தெரியாது. ஜனநாதன் அவர்களுடைய டெத்துக்கு நான் போயிருக்கேன். அவருக்கு ஒரு மாலை போட்டுட்டு வீர வணக்கம் சொல்லிட்டு நானும் தோழர்கள் எல்லாரும் நிறைய பேர் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் வணக்கம் சொல்றாங்க, வந்து நான் பேசிட்டு நின்றுட்டு இருக்கேன் அந்த டெத்து வீட்டில், அவருடைய மரண வீட்டில். அந்த சமயத்தில் எனக்கு முன்னாடி விஜய் சேதுபதி வந்துட்டு அவர் உட்காந்துருக்கிறாரு. நான் போய் நின்ன உடனே என்ன எனக்கு விஜய் சேதுபதி நான் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன், நேரடியாக பார்த்ததே கிடையாது. வணக்கம் தோழர் அப்படின்னாரு. வணக்கம் அப்படின்னு நான் முதல்ல வணக்கம் சொல்லலை, ஏன்னா அவருக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியாது. நான் சுற்றி விசும் பார்த்துட்டு அமைதியாக இருந்துகிட்டேன். ரெண்டாவது தடவை வணக்கம் தோழர்னு சொன்னப்பறம் தான் நான் வணக்கம் சொல்கிறேன். அந்த வீட்டில் நான் அவரை விஜய் சேதுபதியை பார்க்குறேன். உங்களுடைய பேச்செல்லாம் நான் ரொம்ப கேட்டிருக்கேன் தோழர் அப்படின்னு சொன்னேன். தெரியாதவங்ககிட்டையும் எளிமையாக இறங்கி பழகிறார் அவர். பெரிய சினிமாவில் ஒரு அடையாளம் பெருசு. நம்ம அரசியல் அடையாளம் தானே, சினிமாக்காரர்கள் கூடுதலான அடையாளம் இருக்குல்ல. அவர் அந்த கூட்டத்தில் என்னை அழைச்சி வணக்கம் சொல்கிறது அப்படின்னு என் தெரியாதவங்கிட்ட கூட பேசுகிற டைப்பு தான் அவர். ஆனால் இது மாதிரியான அறவேக்காட்டு கும்பல், செல்ஃபி எடுத்து மாட்டிக்கிட்டு உடை வாங்கிட்டு மூஞ்சி உடை வாங்கிட்டு போன கும்பல், இவ்வளோ பெரிய அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு தான் ஒரு கேள்வி வருது. அதுக்கு அவர் சொன்ன பதில் ரெண்டு இருக்குது, அதுதான் நமக்கு அரசியலாக கேள்வி கேட்க வைக்கிற இடம். என்ன பதில் சொன்னாரு? முதல்ல என்ன கேட்டாராம் விஜய் சேதுபதியை பார்த்து, ஆமா தேசிய விருது வாங்கினீங்களே சார், வாழ்த்துக்கள் சார் அப்படின்னாராம். அதுக்கு அவர் சொன்னாரா தேசம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாராம். ஒன்னு, அப்ப தேசிய விருது வாங்கினவர்கிட்ட தெரியாத ஒருத்தர் போய் தேசிய விருது வாங்கினதுக்கு வாழ்த்துக்கள் சார்னா யாரா இருந்தாலும் நன்றி அப்படின்ட்டு போவாங்க, அவ்வளவுதானே. தெரியாத ஒருத்தர்கிட்ட தேசம் எங்க இருக்குன்னு கேள்வி யாராவது கேட்பாங்களா? இப்போ நானே இருக்கேன், என் எதிரி நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி அவ்வளோதான். எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் அப்படித்தான் பேசிட்டு போயிட்டே இருப்போம். நம்ம யாரு கூட இவ்வளோ தூரம் பேசுவோம்? நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட இவ்வளோ தூரம் பேசுவோம். தேசிய விருது வாங்கினதுக்கு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொன்னோன்னா எங்க தேசம் இருக்கு அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா, எங்க தேசியம் இருக்கு அப்படின்னு கேட்குறாருன்னு ஒன்று சொல்ற அப்படின்னா, அம்புட்டு பேச வேண்டிய அவசியம் ஓங்கிட்ட அவருக்கு என்ன இருக்கு?
இவ்வளவு தூரம் உங்க கூட நின்று டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல அவருக்கு. ரெண்டாவது ஒரு விட்ட போடுறாரு, என்னவா இங்க இருக்கிற இடைச்சாதி மக்களை விஜய் சேதுபதிக்கு எதிராக திருப்புறாங்களாம். அப்படி என்னையா சொன்னாரு, நான் போய் கேட்டேன் குருபூஜைக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்டேன், குருனா யாருன்னு கேட்டார். உண்மைதானே, நீங்க முழுக்குன்னு மொட்டையா குருபூஜைக்கு வந்தீங்களா அப்படின்னு எதுக்கு தேவையில்லாம கேட்டீங்க? அடிப்படையில் நான் கேட்கிறேன், அடிப்படையில சம்பந்தமே இல்லாத ஒரு நபர்கிட்ட, உன் சொந்தக்காரங்கிட்ட கேளு, உன் பெரியப்பம்மை கிட்ட கேளு, சித்தப்பம்மை கிட்ட கேளு, அல்லது உன் நண்பங்கிட்ட கேளு, அல்லது உன் கட்சிக்காரங்கிட்ட கேளு, இல்லை உங்க உன் கூட உட்காந்துட்டு கால் கழுவி விடுற பிஜேபி காரங்கிட்ட கேளு, முதுகுல குத்துற பிஜேபி காரங்கிட்ட கேளு, நியாயம் இருக்கு? நீ அவங்ககிட்டலாம் கேட்காம சம்பந்தமே இல்லாம எங்கேயோ இடையில ஒரு நடிகரை பார்த்துட்டு அவர்கிட்ட போய் குருபூஜைக்கு வந்தீங்களான்னா ஏன் வரணும்? முதல் நீ எதுக்கு அவர்கிட்ட கேட்கணும்? அந்த கேள்வியே தப்பு. ரெண்டாவது வரணும்னு கேட்கறது அதை விட தப்பு. மூணாவது அவர் பதில் சொன்னாராம், குருனா யாரு, அவர் யார் தெரியுமா அப்படின்னு அதுக்கு ஒரு பதில் சொன்னதா ஒரு பெரிய நீண்ட கான்வர்சேஷன் ஓடுது. நானே கேட்கிறேன், நீ எதுக்கு கொண்டு வந்து விஜய் சேதுபதி கிட்ட முத்துராமலிங்கனார கொண்டு வந்து கோர்த்து விடுற? ஏன் தென் மாவட்டத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் உன் பக்கம் திரட்டிக்கிட்டு விஜய் சேதுபதி ரொம்ப மோசமானவர் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டணும்? நீ மிதி வாங்கி செத்ததை அங்கே உள்ள மூஞ்சி பல்லோட வாங்கினதெல்லாம் வெளியே தெரியாமல் வீரனாக காட்டிக்கிறதுக்கு உனக்கு இப்படி ஒரு ஹோல்டு தேவைப்படுது? ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கூட சேர்ந்துக்கிட்டு கைகோர்த்துக்கிட்டு இப்படி போகிறவர்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு வம்பிழுத்துட்டு நான் வந்து ரொம்ப இதய என்னோடய இதயத்தில் இருந்திருக்கிற கடவுளாக முத்துராமலிங்கனார் எனக்கு கூட நிற்பார் அப்படி இப்படி நீ அவுத்து விடுற சோப்பு போடுறதுக்கு நீ முட்டு கொடுக்குறதுக்கு இங்கே ஒருத்தரை பழியிடணும்ட்டு நீ ட்ரை பண்ணுறீங்க. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற அரசியல் என்னென்னா, ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் யாரெல்லாம் மக்கள் மன்றத்திலே மக்களுக்காக நின்று பேசுகிறார்களோ, இது தேசமா அப்படின்னு கேட்கிறாங்க, என்ன அர்த்தம்? அவருக்கு அரசியல் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். பெட்ரோல் விலை 120 ரூபாயை தாண்டி போயிடுச்சு. நேத்தி நேரம் 5 ரூபா பெட்ரோலுக்கும் 7 ரூபா டீசலுக்கும் குறைச்சிட்டு படம் காமிச்சுடுற. ஏன்னா 5 மாநில தேர்தல் வரப்போகுது அடுத்து, உனக்கு மொத்தமா பெருசா சிவி ஆப்ப வச்சிருவாங்கன்ற பயத்துல நீங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருக்கீங்க. 1.5 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேல போராடிக்கிட்டு இருக்கிற சட்டம் அப்படியே கிடக்கு. இங்க வந்து வேலை இல்லாத திண்டாட்டம் 40 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இதுக்கு வந்துருச்சு. பொருளாதாரம் 45 ஆண்டுகளுக்கு இல்லாத அளவுக்கு வீழ்ச்சியில போயிட்டு இருக்கு. 22% மைனஸ். என்ன இது தேசம்? பணக்கார பெருமுதலாளிகளுடைய கம்பெனிக்கு 10 லட்சம் கோடி வாராக்கடன் சொல்லி தள்ளுபடி பண்ணிருக்கீங்க. இங்க விவசாயத்துக்கு 20,000 ரூபாய் 15,000 ரூபாயும் கட்ட முடியாம நாண்டுக்கு தொங்கிட்டு இருக்க விவசாயி, இது என்ன தேசம்? என் வீரர்கள், ராணுவ வீரர்கள், என் வீட்டாளுங்க, என்னுடைய வீட்டு அண்ணன் தம்பிக்கு பூரா அங்க தேசத்தினுடைய எல்லையில போய் நின்னுக்கிட்டு உசுர கொடுத்துட்டு போராடிட்டு இருக்கிறான். இங்க உள்ள ஊர்ல நின்னுக்கிட்டு அவ்வளவுத்தையும் படம் காமிச்சுட்டு ஏமாத்திட்டு இருக்கீங்க. எல்லாத்துலயும் ஊழல், ரஃபேல் வாங்கினா ஊழல், வியாபமா ஊழல், பரிட்சை எழுதுறதா ஊழல், நீட்டு தேர்வா ஊழல், ஐஏஎஸ் தேர்வா ஊழல், எல்லாத்துலயும் ஊழல். இதெல்லாம் தேசமானு கேட்கறதுக்கு 100% இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கு உரிமை இருக்கு. அதை கேட்கிறவன் அறிவுடையவன், அதை வந்து பெருசா வந்து எடுத்துட்டு வந்து வெளியே பொய்யா பரப்புரை செய்யறவன் முட்டா நாயின்னு அர்த்தம், சரிங்களா? அதனால மக்கள் மன்றத்தில் நிக்கிற விஜய் சேதுபதி போன்ற நல்ல கலைஞர்கள் மீது கலங்கம் கற்பித்து பிரிவினைவாதத்தை செய்து அவர் மீது வேறொரு இடைச்சாதி குரூப்ப ஏவி விடுறதுக்கு முயற்சி பண்ணுனா தமிழ்நாட்டுக்குள்ள நீ எல்லாம் அட்ரஸ் இல்லாம போயிருவ. ஏற்கனவே 10 படத்துல நடிச்சிருக்கேன், நான் பத்து படத்துல நடிச்சிருக்கேன். நேற்று என் தம்பி தேடி பார்த்துருக்கேன், ஒத்த படத்துல ஒரு ஓரமா வந்து நின்றுட்டு இருக்க. அதுக்கே இந்த போடு. அப்போ சுய லாபத்துக்காக, சுய விளம்பரத்திற்காக இந்த வேலையை செஞ்சுட்டு அதை வந்து முத்துராமலிங்கனார் பேசினாரு, இந்த தேசத்தை வந்து குற்றம் சொல்லிட்டாரு அப்படின்னு பொய்யா ஒரு உருட்டை உருட்டிட்டு இருக்கு பிஜேபி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த அரை ஜந்து. ஜந்துக்கு கூட 5 அறிவுன்றாங்க, இது அரைச்சந்து 2.5. இந்த குரூப் எல்லாம் பேசி இது வந்து கடை சேரும்னு நம்ம ஆளுங்களும் பேசிட்டு இருக்கீங்க. அப்ப தெளிவா உன்னை புரிஞ்சுக்கோங்க, தமிழ் சமூகத்தில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி காவிப்படைக்கு எதிராக பேசுகிற கலைஞர்களாக இருக்கட்டும், அவர்கள் மீது சாதிச்சாயம் பூசுவது, அவர்கள் மீது இனச்சாயம் பூசுவது, அவர்கள் மீது மொழிச்சாயம் பூசுவது, அவர்களை தேச துரோகியாக சொல்லுவது, ஏற்கனவே ஒரு கும்பல் சொல்லிட்டு இருந்துச்சே நாம் தமிழர் கும்பல், அந்த கும்பல்லாம் என்னென்ன கேள்வி கேட்டுச்சு? 5 ரூபாய்க்கு பிரயோஜனம் அந்த கும்பல். அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு கூட்டணியில நின்று இந்த கும்பல் செஞ்சிட்டு இருக்கு. அப்ப இவர்களெல்லாம் எல்லாம் வேணாலும் பேசிட்டு போவாங்க. விஜய் சேதுபதி பேசுவதை வேடிக்கை பார்க்கும் இந்த சமூகம் அப்படி ஒரு நினைப்பா? நிச்சயமா கிடையாது. என்னை போன்ற சமூகத்திற்காக பேசுகிற இயங்குகிற களத்தில் இருப்பவர்கள் ஒருபோதும் சமூகத்தை நேசிக்கிற கலைஞர்களை விட்டு கொடுக்க மாட்டோம். நீங்க என்ன உருட்டு விட்டுருங்க, இதுக்கு பின்னாடி பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் கும்பல் என்ன வேணாலும் பண்ணு, தமிழ்நாட்டுக்குள்ள
ஓம் பருப்பு எப்பயுமே வேகாது, ஒத்த ஒட்டு பிஜேபி தான் நீ. அதுலயும் இந்த பேட்டி எடுக்கிற பையன் இருப்பானா, அப்படியே அசல் பிஜேபி சந்து அது. அந்த சந்து சொல்லுது, ஜந்துனா ஜந்துக கோச்சுக்கணும், அதனால சந்துனே வச்சுக்கலாம். சந்து சொல்லுது, உங்களை நீங்க வந்து நேர்மையை பேசிருக்கீங்க, உன்னைய சொல்லிருக்கீங்க, உங்களுக்கு மேல இருந்து உதவி வரும். எந்த மேல இருந்து? பெரியப்பா அதிமுக சொல்லிட்டே இருப்பாள், எங்க டேடி அவரா மோடியா, அங்கிருந்து உதவி வருமா? பாத்துடலாமே, அந்த உதவி எப்படி தூரம் வருதுன்னு. விஜய் சேதுபதிய மக்கள் செல்வன் மக்கள் செல்வன் சொல்றாரு. மக்களை பற்றிய தெரியாதவர், கொஞ்ச நெஞ்ச தெரிஞ்ச எனக்கே இந்த நிலவனா, பாத்துக்கோங்க மக்களே. அப்பா நடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா நல்லா நடி சாமிய, ஏன் இப்படி சிக்கிக்கிற மாதிரியே செதறிக்கிற மாதிரியே நடிக்கிறீ? நல்லா போலாம் நடிச்சா தானே, ஒத்த சீன்ல வந்து நிக்கிற நீங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு சீனுக்கு டெவலப் ஆவீங்க. போடுற வேஷத்தை நறுக்கல் போட்டு விட வேணாமா? மக்கள் செல்வன் மக்களோட நெருக்கத்துல இல்ல, அதை நீ சொல்லக்கூடாது. பிஜேபி கூட இருக்கிறவங்க கூட யாருக்குமே நாங்க நெருக்கத்துல இருக்க மாட்டோம். பிஜேபி ஆர்எஸ்எஸ் சந்துகளோ அப்படி இல்லையா, சாதிய தூக்கி உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிற எந்த அறவேட்டாக்க வேக்காட்டு கும்பலோடையோ எங்களுக்கு தொடர்பு இருக்காது. அதனால நீங்க உங்க இடத்துல இருந்து பார்த்தா இங்க யாரும் யாரோடையும் தொடர்பு இல்லாத மாதிரியே இருக்கும், சரிங்களா? மக்கள் செல்வனுக்கு மக்களோடு தொடர்பு இல்லை, அதை நீங்க சொல்லாதீங்க. கொஞ்ச நஞ்சம் தெரிஞ்ச எனக்கே இந்த நிலைமைனா, கொஞ்ச நஞ்சம் தெரிஞ்சாலே இந்த நிலைமைதான். ஒன்னு பிஜேபி ஆர்எஸ்எஸ் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும், இல்ல சாதியால ஒரு மானாவும் இல்லன்றதாவது புரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டும் புரியலன்னா நீ அடி வாங்கிதான் சாவ, ஓடி போய் வேணா முதுகுல மிதிக்கலாம், நேரம் வந்தா வாய் உடஞ்சு போயிரும். அதனால அந்த முதுகுல மிதிக்கிறது, முதுகுல குத்துறது, முதுகுல பேசுறது, முதுகு பின்னாடி ஆக்ட் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு மக்கள் கொண்டாடுகிறவர்களை இழிவுபடுத்துகிற வேலைய நியாயப்படுத்துற திமிரை விட்டுட்டு உங்க பொழப்ப நீங்க பாருங்க, இல்லைன்னா தமிழ்நாட்டுக்குள்ள பொழப்பத்து போயிருவீங்க, சரியா?